நம்பிக்கை ரிலேஷன்ஷிப்ல அவசியம் என்றாலும் கூட அதை எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரிசல்ட் ஆஃப் தி ஆக்ஷனாக இருக்கிறது. அது நீங்க தலையில சுண்டிக்கரணம் அடிச்சு நீங்க ட்ரை பண்ணாலும் அது கிடைக்கும், உங்க தலையில இருந்தா கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது. ஸோ வி கேனாட் 100% கிவ் கேரண்டி தட் நான் என்னதான் நடந்துக்கிட்டாலும் கண்டிப்பா அவங்க நம்புவாங்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் தி ஆக்ஷனா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அட் தி சேம் டைம் அதுக்காக வந்து எந்த முயற்சியுமே நான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ரிசல்ட் லாஸ்ட்ல நம்ம வந்து என்ன நீங்க பண்ண ஆரம்பிச்சாலும் அந்த லாஸ்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா அது உல்டாவாக்கி விடும். அந்த நம்பிக்கையை கெடுக்கிற வேலையை பண்ணி நம்பிக்கையை உருவாக்க போகின்றேன் என்று நீங்கள் செய்யும் அத்தனை செயல்களுமே நம்பிக்கையை கெடுக்கும் செயலாக மாறிவிட வாய்ப்பு உண்டு. ஏன்னா ரிசல்ட லாக் பண்ணி பண்ணும்போது ஈகோல பண்ண ஆரம்பிச்சிடும். ஈகோல நம்ம செய்யற செயல் எல்லாமே உல்டாவாகத்தான் போகும் என்ற முதல் விஷயத்தை புரிந்து கொள்றேன். சரி, இப்ப நெக்ஸ்ட் வித் லவ்ல நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஓகே, ஈகோ இல்லாம நாங்க பண்றோம், லவ்ல நம்ம ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும் இல்லையா அப்படின்னு அடுத்த க்வெஸ்டனே நீங்க கேட்டீங்க அப்படின்னா இவங்க என்ன சொன்னது வந்து ஜஸ்ட் கண்டுக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அடுத்தவர்களை நான் முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ நம்மள வந்து ட்ரஸ்டே பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு பண்ணல இதை ஃபர்ஸ்ட் நாம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். சுத்தமா ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேஜில தான் நீங்க வந்து டோட்டலா அவங்களுக்கு எந்த விதமான அட்வைஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ இல்லது அறிவுரைகளோ எதுவுமே சொல்லக்கூடாது. சரியா? ஏன்னா உங்ககிட்ட 1% கூட ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போயிட்டு அவங்க மேல நான் அக்கறையில பேசுறேன் அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன்னு நீங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா அது உங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக உங்களிடத்தில் நம்பிக்கையை சிதைக்கத்தான் வழி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்க. சரி, இப்போ ஒரு வேளை வந்து அடுத்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்புறாங்க அப்படின்னு சொன்னா 100% கண்டுக்காம போனீங்கன்னா ட்ரஸ்ட் வராது. ஸோ ஓரளவுக்கு நம்புறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ட்ரஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற அளவிற்கு நாம் அவங்க கூட இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்ல வரோம். அவங்க எந்த அளவுக்கு நம்மிடம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்த அளவிற்கு நாம் அவர்களிடத்தில் இன்வால்வ் ஆகும்போது அந்த நம்பிக்கை வளர்வதற்கான சான்சஸ் இருக்கு. பட் அங்கேயும் நம்ம ஏடா கூடமா வந்து இவ்வளோண்டு நம்பிக்கை வச்சிருப்பாங்க உடனே நம்ம முழுசாக நம்பிட்டாங்களாக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நம்ம ரொம்ப ஓவராக இன்வால்வ் ஆகிட்டோம்னா அதுவும் நம்பிக்கை செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நாம் அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுதல் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு யாத்திரைக்காக நான் பார்க்கின்றேன். அதுலயும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பயங்கரமா நம்புவாங்க நாளைக்கு நம்பாம போயிடுவாங்க. அப்ப இன்னைக்கு நம்பிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு நீ 100% எப்பயுமே நம்புவாங்கன்னு சொல்லிட்டு நீ அவங்க கிட்ட இன்வால்வ் ஆகிடக்கூடாது. அகெயின், இப்ப நம்பியிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அவங்க கிட்ட பழகுங்க பேசுங்க நடந்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே அவங்களுடைய ட்ரஸ்ட் கம்மியாயிடுச்சுன்ற ஃபீலிங் வந்துருச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும். இப்படி ஏன்னா இது வந்து பியூர் லவ்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். பட் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா உண்மையான அன்புல இருக்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட் எதிர்பார்க்க போறதில்லை. அட் தி சேம் டைம் ஆட்டோமேட்டிக் புரிதல் வரும். நம்ம அவங்க நம்மளை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிடுது. அதன் அடிப்படையில நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இதுலையும் ரிசல்ட் பாசிட்டிவ் வரலாம் நெகட்டிவ் வரலாம். பட் அதை பற்றி கவலைப்படாமல் முழுக்க முழுக்க ட்ரஸ்ட் பில்டிங்ஸ் தேவை என்னன்னா வி ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அது. நீங்கள் அடுத்தவர்களை முழுமையாக புரிந்து கொண்டு, ஏன்னா அவங்க ஃபுல்லாக லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்விங் ஆகிட்டே தான் இருக்கும் ட்ரஸ்ட். அந்த ஸ்விங் ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொண்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறது ஆன்சர் இருக்கு. நம்பர் 2 பேசிக் ஆன்சர் வந்து லவ் தான். 100% அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். நாம் அவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலங்கிறது ஆழமா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மள ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திஸ் இஸ் வெரி வெரி கீ ஃபேக்டர். ஆனா கொஞ்சம் நீங்க வந்து அவங்களுக்கு 90 கொடுத்துட்டு 10 அவங்க கிட்ட எதிர்பார்த்தா கூட ட்ரஸ்ட் வராங்க. அந்த 10 மட்டும்தான் அவங்க பூதாகரமா பார்ப்பாங்களே தவிர, ஏதோ வந்து நீங்க தான் அவங்களுக்கு அடிமையா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருமே தவிர எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங் வராது, உங்க மேல ட்ரஸ்ட்டும் வராது. 100% அன்எக்ஸ்பெக்டடா அன்கண்டிஷனலா நீங்க லவ் பண்ணி அதையும் அவங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்பிரஷன் அவங்க லவ் பண்ணி நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கின்றது என்பது எனது பதில். புரிஞ்சுட்டாமா எல்லாருக்கும்?